துவரம் பருப்பு உள்ளிட்ட பருப்பு வகைகளின் விலை கடந்த ஆண்டை விட பன்மடங்கு உயர்ந்து வருவதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். பருவமழை பொய்த்து போனதன் விளைவாக இந்த ஆண்டு விவசாயத்தில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. விளைபொருட்களின் உற்பத்தி குறைவால் தக்காளி, வெங்காயம் உட்பட அனைத்து காய்கறிகளின் விலையும் பன்மடங்கு உயர்ந்துள்ளன. இவை மட்டுமின்றி எரிபொருள் விலையேற்றம், லாரி வாடகை அதிகரிப்பு போன்ற காரணங்களாலும் விலையில் ஏற்றம் ஏற்பட்டுள்ளது. சமையலுக்கு பயன்படுத்தும் காய்கறிகள் மட்டுமின்றி தற்போது பருப்பு வகைகளின் விலையும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உயர்ந்துள்ளதாக கோவை மாவட்ட வியாபாரிகள் தெரிவித்தனர். பிற மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களிலிருந்து வரும் பருப்புகளின் வரத்து குறைந்தது மட்டுமின்றி விவசாயிகள் மாற்றுப் பயிர்களுக்கு சென்றுவிட்டதாலும் இந்த விலையேற்றம் ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் கூறினர். தயாரிப்பு செலவுகள் கூடுதல், மின்சாரம் பிரச்சனைகள், போக்குவரத்து செலவுகள் கூடுதல், இது போன்ற காரணங்களினாலேதான் விலைவாசி சற்று அதிகமாக தெரிகிறது. விவசாய நாடான நமது நாட்டில் பருவமழை பொய்த்து போனதால் ஏற்பட்ட இந்த மாற்றம் எதிர்காலத்தில் உணவுப் பொருட்கள் கிடைப்பதில் பெரும் பற்றாக்குறையை ஏற்படுத்தும் சூழலை உருவாக்கியுள்ளது.